பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒடிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 63 55 59. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் முன்ன வந்து தென்னை வந்து அதிகமாக நடவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழகம் ஃபுல்லாகவே தென்னை வந்து அதிகமாக நடவு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முந்தைய பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை ஈக்கள் தென்னை மரத்தை அதிகமாக தாக்குச்சு. அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு முந்தைய பதிவில் நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து அதிகமாக அடுத்த தாக்கக்கூடியது என்ன அப்படின்னா சிகப்பு கூன் வண்டு, காண்டாமிருக வண்டு. இந்த ரெண்டு வண்டுகள் தென்னை மரத்தை அதிகமாக தாக்கி விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த தென்னை மரத்தை தாக்கக்கூடிய காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, இந்த ரெண்டு வண்டுகளையும் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த பதிவுனுடைய நோக்கம். இந்த பதிவுக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து காண்டாமிருக வண்டை பத்தி பார்க்கலாம். காண்டாமிருக வண்டு எப்போ தாக்கும் அப்படின்னா கண்ணு நடவு பண்ணத்துலேருந்தே காண்டாமிருக வண்டு வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து குருத்து பகுதியை அதிகமாக கடித்து தாக்கி அடுத்தடுத்து வளர்கிறதுக்கு விடாமல் அந்த கண்ணையே முடக்கி போட்டுரும். இதுதான் காண்டாமிருக வண்டினுடைய வேலை. கொஞ்சம் இந்த மரத்தை தாக்கி இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம் பார்த்தீங்களா. இது சின்ன மரம், இந்த மரத்தை தாக்கி இருக்கு. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த பகுதி ஃபுல்லாகவே தாக்கி இருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து சிகப்பு கூன் வண்டு. இந்த சிகப்பு கூன் வண்டு எப்போ தாக்கும் அப்படின்னா இந்த மரம் வந்து கிண்ணங்கட்டி அடிமரம் வந்து கட்டி பிடிச்சு வரும்போது மட்டும்தான் அந்த பகுதியை உள்ள துளையிட்டு போய் அந்த மரத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் அந்த மரத்தையே சாய்ச்சிடும், முழுசாக சாய்ச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு மரங்களை காயம் பண்ணாதீங்க. ஒரு அருவாள்லையோ ஒரு டிராக்டர்லையோ ஏதோ பட்டு கொஞ்சம் காயம் பண்ணா கூட இந்த மரத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிகப்பு கூன் வண்டு உள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த வாசத்துக்கு உள்ள வர ஆரம்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு காயம் பண்ணாதீங்க மரங்களை. சரிங்களா. இதை வந்து பயோ மெத்தேட்ல நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தில் வந்து இனக்கவர்ச்சி பொறி, இந்த காண்டாமிருக வண்டு சிகப்பு கூன் வண்டு ரெண்டையும் பிடிக்கிறதுக்காக இனக்கவர்ச்சி பொறி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிகப்பு கூன் வண்டுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு மாத்திரையும் ஒரு பக்கெட்டும் இருக்கும். அடுத்து காண்டாமிருக வண்டு வேணும் அதை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை ஒரு பக்கெட்டு, இது ரெண்டுமே கொடுப்பாங்க. நீங்க இதை வாங்கி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு காட்டுற கொஞ்சம் வாங்க, க்ளோஸ் வாங்க. இப்போ நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதை வந்து மாத்திரை லூருன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருக்கும், அதில் வந்து சின்னதாக ஓட்ட போட்டு வச்சுருப்பாங்க. மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது விவசாயிகள் வந்து இதை உருவி ஓட்டுறாங்க. இதை வந்து உருகக்கூடாது. ஏன் உருகக்கூடாது அப்படின்னா இது வழியாக தான் இந்த வண்டுகள் ஏறி உள்ளே வந்து விழுகும். இதை வந்து உருகி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து நைஸாக இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக்கில் இந்த வண்டுகள் ஏறாமல் வெளியே அப்படியே தப்பிச்சு போயிடும். அதனால் தயவு செய்து விவசாயிகள் இந்த சணலை வந்து உருகாமல் வச்சுக்கோங்க. இந்த ஓட்டை இருக்கும்னு பார்த்துங்க, இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கும். இதுதான் வந்து வண்டு உள்ள போதற இடம். சரிங்களா. இது எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் எடுத்துக்கணும். ட்ரெயின் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சை போட்டுருங்க. இந்த ட்ரெயினில் இந்த இடத்துல ஒரு முடிச்சை நீங்கள் போட்டுருங்க. இந்த ட்ரெயினை வந்து உள்பகுதியில் இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா. இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இது வந்து விழுகாது. அதனால் பெரிய முடிச்சா உள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கட் பண்ணுறோம். இந்த லூர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து காண்டாமிருகம் வந்துட்டு இந்த லூரை வந்து கட் பண்ணியாச்சு. இது டேப்லெட், ஒரு மாத்திரைன்னு நாங்கள் சொல்லமா விவசாயிகளுக்கு புரியறதுக்காக சொல்கிறோம். மாத்திரை இதுக்கு பேர் வந்து லூர். உள்ளே வந்து கவர்ந்து அந்த வண்டுகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொறி இதாக இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுடணும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது, ஒரு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மூடியை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ல ட்ரெயின், இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், விழுகாது. பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது, விழுகாது. புரியுதுங்களா. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கவனமாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல இந்த காற்று போகிற இடத்துல அந்த மாத்திரை வந்து தெரியணும். இங்கேருந்து பார்த்தா அந்த மாத்திரை தெரியணும். ரொம்ப கீழையும் வைக்கக்கூடாது, கீழே வச்சிங்கன்னா தண்ணிக்குள்ளே முழுகிடும். ரொம்ப மேலேயும் வைக்கக்கூடாது. ஏன் தெரியணும் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா இது வெளியே காற்று உள்ளப்பட்டு அந்த மாத்திரை மேலே பட்டு அடுத்து வெளியே போகும்போது அந்த வாசனை வெளியே வரும். அதுக்காகத்தான் இது வழியாக தெரியணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம், இறக்கலாம். சும்மா பாருங்கள் அப்படின்னா இப்படி வந்துடும். எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிடுங்க. இது இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன், பக்கத்துலேயே இருக்குது. அந்த வண்டு விழுந்துருக்கிறது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் தூரத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காட்டில் இப்படி வச்சுட்டு போயிட்டால்
போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த வாசத்துக்கு வண்டுகள் உள்ள வந்து விழுந்துடும். அதை நீங்களே லைவா பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கம்பல்சரி இதுல தண்ணி இருக்கால பார்த்துக்கணும். விவசாயிகள் தண்ணி இல்லை அப்படின்னா வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஆயிரும். ஏன் சொல்ற அப்படின்னா, இப்ப தண்ணி இல்லைன்னா இங்க வந்த வண்டுகள் எல்லாமே நம்ம காட்டுக்குள்ள வெளியில இருக்கிற வண்டுகளை நம்ம உள்ள கூப்பிட்டு இங்க தண்ணி இல்லாதனால அது இறக்காது. அப்படியே வந்து என்னன்னா காட்டுக்குள்ள போய் பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்திடும். தயவு செய்து விவசாயிகள் இதை வாட்ச் பண்ணணும். தண்ணி இருக்குதா இல்லையான்னு வாட்ச் பண்ற விவசாயிகளா இருந்தா மட்டும் இதை வாங்கி வைங்க. அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்ல தண்ணி இல்லை அப்படின்னா என்னன்னா இன்னும் வண்டுகளை நம்ம வெளியில இருந்து உள்ள கொண்டு வரதா அர்த்தமாயிருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு இங்க வந்து ரொம்ப கம்மியான மரங்கள் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு மரத்தை மட்டும் தாக்கிட்டு இருந்துச்சு வண்டுகள். அந்த விவசாயி வந்து என்கிட்ட சொன்னாரு, இதை வையுன்னு சொன்னேன் பாரு. அந்த வண்டு, அதாவது இங்கே வந்த வண்டுகள் எல்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வண்டு உளுந்துருச்சு, அதை எடுத்து வெளியே போட்டார். இங்கே முந்தா நேற்று உளுந்த வண்டு. தண்ணி வந்து கம்பல்சரி இவ்வளவு இருக்கணும். இருப்பாரு சும்மா கட்டி விட்டாலும் போதும், ட்ரெயின் இல்லைனா கட்டி விட்டுருங்க. சரிங்களா? மேலே வந்து ஒரு குச்சி, இது கீழே உருவிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குச்சியை வச்சிருங்க. ஒரு நாலு மாதத்துக்கு இந்த மாத்திரைகள் ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் என்னென்னா மாத்திரை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாத்திரையினுடைய விலை 165 ரூபாய்க்கு கிடைக்குது. காண்டாமிருக வண்டுக்கு, சிகப்பு கோன் வண்டுக்கு 135 ரூபாய் நினைக்கிறேன். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான், மாத்திரைகள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காண்டாமிருக வண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சிகப்பு கோன் வண்டுக்கும் ஒரே மாதிரி தான். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே அதே மாதிரி தான். காண்டாமிருக வண்டுக்கும் ஒரே மாதிரி தான், சிகப்பு கோன் வண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வைக்கணும். தண்ணி மிக மிக அவசியம். ஒரு சின்ன துளையை விட்டுக்கோணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கிருந்து பார்த்தா அது வந்து அந்த காற்று வந்து இது மேலே பட்டு வெளியே போகிற மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா பரவி நிறைய வண்டுகள் எங்கே இருந்தாலும் ஒரு 200 மீட்டர் ரேடியஸ், 200 மீட்டர் சுற்றளவுக்கு வண்டுகள் எங்கே இருந்தாலும் வந்து இதுக்குள்ளே உளுந்து உங்கள் தென்னை மரத்தை காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி முறைகளை விவசாயிகள் கையாண்டு ஒரு நல்ல லாபகரமான தென்னை எடுக்கணுங்கிறதா எங்களுடைய ஆசை. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை. தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சிறுக்கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.